அமெரிக்க கோட்டீஸ்வரரை தெருவுக்கு கொண்டு வந்து விட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடும் கண்டனம் தெரிவித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டு என்ன? அதற்கு அவர் கூறும் விளக்கம் என்ன? அதுபோன்ற ஒரு நிகழ்வுதான் தன் வாழ்வையும் நாசம் செய்துவிட்டதாக குமுறுகிறார் மென் பொறியாளர் ஒருவர். டெண்டர் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது ஆஃபீஸர்ஸ் தான், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பிஹைண்ட் த சீன் யார் இருப்பான்றதும் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வந்து அவர் சொல்கிறது வந்து இட் இஸ் கரெக்ட் அண்ட் ராங். கோடீஸ்வரனாக இருந்த தன்னை பிளாட்பாரத்தில் தவிக்க விட்டதே கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற கூட்டுறவு சங்க டெண்டர் முறைகேடுதான் என குற்றம் சாட்டுகிறார் இவர். நுனி நாக்கில் இங்கிலீஷ், கையில் ஐபோன், 3 நாட்களாக பிளாட்ஃபார்ம், இதுதான் அவரது தற்போதைய நிலை. கோடிகளில் புரண்ட தன்னை தெருக்கோடியில் நிறுத்திவிட்டதாக பல்வேறு திடுக்கிடும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார். நெல்லை மாவட்டம் பணக்குடியைச் சேர்ந்தவர் நவமணி வேதமாணிக்கம். இவர் கடந்த 1997 சொந்தமாக அமெரிக்காவில் மென்பொருள் நிறுவனம் ஒன்றை தொடங்கி நடத்தி வந்ததாக கூறப்படுகிறார். 2007 அமெரிக்காவில் இருந்து சென்னைக்கு வந்தவர். 50 கோடி ரூபாய் முதலீட்டில் 125 பேருக்கு வேலை வழங்கும் தனியார் நிறுவனத்தை தொடங்கினார். கடந்த அதிமுக ஆட்சியில் கூட்டுறவு சங்கங்களை கணினி மயமாக்குவதற்கான டெண்டருக்கு விண்ணப்பித்துள்ளார். சுமார் 25 கோடி ரூபாய் செலவில் மென்பொருள் ஒன்றையும் நவமணி தயாரித்துள்ளார். அப்போது கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜுவின் நெருக்கடியால் அந்த டெண்டர் வேறொரு நபருக்கு முறைகேடாக கொடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். தான் 53 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கோரியதாகவும், ஆனால் ஒரு பெயர் தெரியாத கேரள கம்பெனிக்கு 193 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். எங்களோட கோட் வந்து 53 crores. ஒரு பேர் தெரியாத கம்பெனி கேரளா கம்பெனிக்கு 193 crores ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ அலிஜர்லி 60 crores ஓல்டு கேஷ் கரப்ஷன். ஓல்டு கேஷ் வந்து 31st நீங்கள் வாங்கி ப்ராப்பர்ட்டி சொசைட்டியில் வைக்கலைன்னா தெர் இஸ் நோ வே யூ கேன் கலெக்ட் பிரைப் ஆன் தி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் 2017 ஜனவரி. ஐ திங்க் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் அந்த டிமான்டேஷன் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும். இதனால் தனக்கு சுமார் 100 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதாகவும், ஏராளமான பொறியாளர்கள் வேலை இழந்ததாகவும், நிறுவனத்தை மூடும் நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் நவமணி குறிப்பிட்டுள்ளார். எல்லாரும் என்ன சொல்றேன்னா 100 கோடின்னு சொல்றதுன்னா 100 கோடிக்கு மேல ஆக்சுவலா. ஸோ வி லாஸ்ட் தி ப்ராடக்ட், கம்பெனி ஷட் டவுன் பண்ணியாச்சு, எல்லாருக்கும் வேலை போச்சு, கடன் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் நான் விடலை. 2017 ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்தார், மிஸ்டர் குமார் ஜெயந்த். ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு ஹிம். அவர் வந்து எண்டில் வந்து அதை கேன்சல் தி ஆர்டர். 2018 தே கேவ் தி ஆர்டர் டு சென்னை ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை கொண்டு வேறு கம்பெனி, அதே கம்பெனி கொடுத்தாங்க, அந்த ஆர்டரையும் கேன்சல் பண்ணுறார். அது மட்டுமன்றி வசிக்க வீடின்றி தற்போது அண்ணாநகர் டவர் அருகே உள்ள பிளாட்ஃபார்மில் பிழைப்பு நடத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். இந்த விவகாரம் சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தனர். இந்நிலையில் தன் மீது அவதூறு பரப்பி வரும் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென செல்லூர் ராஜு செல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தன்னுடைய 40 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக செய்தி வெளியாகி இருப்பது தன்னை மிகவும் பாதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நான் இருக்க ஒரு தமிழர அமெரிக்காவால் கோடீஸ்வரரை வந்து தெருவுக்கு கொண்டு வந்த மாதிரி தலைப்பை போட்டு என்னுடைய பொது வாழ்க்கையின் 40 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு கலவங்க விளைவிக்கின்ற என் நேர்மையை கெடுக்கின்ற வகையில் நான் பணியாற்றிய ஆத்மாத்மா பணியாற்றிய அந்த நிகழ்வை எல்லாம் கொச்சைப்படுத்துகின்ற மாதிரி மிக மிக அதிகமாக என்னுடைய பொது வாழ்க்கைக்கு கலங்கம் விளைவிக்கின்ற வகையில் மிகப்பெரிய மோசமான அந்த செய்தி வந்திருக்கு. என்னுடைய உள்ளத்தை மிகப்பெரிய பாதித்தது. கூட்டுறவுத்துறையில் எந்த ஒரு பொருளை கொள்முதல் செய்வதாக இருந்தால் நிபுணர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழுதான் முடிவு செய்வார்கள். அவர்கள் துறை அமைச்சர்களை கேட்டு செய்ய மாட்டார்கள் என்றும் விளக்கம் அளித்தார். பொதுவாக இந்த கூட்டுறவுத்துறையில் எந்த கொள்முதல் செய்வதாக இருந்தாலும்
அதிகாரிகள் அடங்கிய குழு தான் டெண்டர் கமிட்டியில் இருப்பார். இவர்கள் தான் விதிகளின் முறைப்படி தரம் அறிந்து கொள்வார்கள். அதன் அடிப்படையில் துறை அமைச்சரிடம் எந்த விதமான பதிலும் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவர்கள் அந்த தரத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் அந்த பொருளை கொள்முதல் செய்வது வழக்கமான அந்த கமிட்டியினுடைய வழக்கமான ஒன்று. மென்பொருளுக்கான டெண்டரை நிராகரிக்கும் அளவிற்கு நான் கணினி நிபுணர் அல்ல என்பது உங்களுக்கே தெரியும் என குறிப்பிட்ட அவர், தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற செய்திகள் வருவதற்கு ஏதோ பின்புறம் இருப்பது போல் தோன்றுகிறது என்றும் குறிப்பிட்டார். கோடீஸ்வரரை திருக்கோடிக்கு அனுப்பியதாக கூறப்படும் டெண்டர் முறைகேடு குற்றச்சாட்டும் அதில் உண்மை இல்லை என்ற முன்னாள் அமைச்சரின் மறுப்பும் அரசால் உரிய முறையில் விசாரிக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்ப்போம்.